வணக்கம் நண்பர்களே. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய அரசியல் பயணத்தை நான் வரவேற்கிறேன். வரட்டும், அரசியல் என்பது யார் வேணாலும் வரலாம். ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அவங்க வந்து இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் அரசியலில் ஈடுபடுறதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவர் வந்து கன்னடியர் இல்லைன்னா அவர் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வந்தவர், அதனால் வந்து அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட சிலர் கருத்து சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். பட் அதற்காக அவர் வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. அவர் கன்னடியர் அப்படிங்கிறதுக்காகவோ, அவர் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வந்தவர் என்பதற்காகவோ அவர் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து இல்லை. மறக அவர் வரட்டும். ஏன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. இன்னும் கேட்டிங்கன்னா புலிப்பாணின்னு ஒரு சித்தர், அது சைனாவிலேருந்து வந்திருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் 18 சித்தர்களில் ஒருத்தராக நாங்கள் போற்றி வணங்குகிறோம். அகத்தியர் என்பவர் வடநாட்டிலேருந்து வந்தவர், அவரையும் வந்து ஒரு சித்தராக கூட நாங்கள் பார்க்குறோம். வந்தவங்களை எல்லாரையும் நாங்கள் கடவுளாக்கி பார்த்தவங்க நாங்கள். என்ன கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய 95 ஆண்டுகளும் வரைக்கும் வாழ்ந்தவர். அவரை வந்து நாங்கள் தந்தை பெரியார் அப்படின்னே நாங்கள் சொல்கிறோம், தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வந்து அவர் கன்னடியரா தெலுங்கரா அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் வரலாம். அவர் கன்னடியராக வேண்டுமானாலும் வாங்க, இல்லை மராட்டியத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிற வீரத்தோடு நீங்கள் வரீங்க அப்படின்னா கூட வாங்க. அதற்காக வந்து நீங்கள் அரசியலில் ஈடுபட தான் நான் தடை செய்ய போவதில்லை. அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்ல போகிறதில்லை. ஏன்னா இப்போ பாம்பேயில் கூட தமிழர்கள் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க, கர்நாடகாவிலேயும் தமிழர்கள் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே ஒரு கன்னடியனோ ஒரு மராட்டியனோ ஒரு எம்எல்ஏ ஆகிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிராவில் எம்எல்ஏ ஆயிருக்காங்கன்னா தமிழர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பகுதியில் நின்று அங்கே எம்எல்ஏ ஆயிருக்காங்க. கர்நாடகாவில் எம்எல்ஏ ஆயிருக்காங்க ஒரு தமிழர்கள் அப்படின்னா தமிழர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய பகுதியில் தமிழர்களுடைய பிரச்சனை பேசுவதற்காக தமிழர்களை எம்எல்ஏ ஆக்கி அந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆனால் நீங்கள் நிற்கிறது வந்து கன்னடியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நின்று கன்னடியர்களுடைய குரலாக ஒலிக்க போவதற்காக நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ வந்து ஒசூரில் ஒரு எம்எல்ஏ நிற்கிறாரு, அந்த மாதிரி நிற்கிறீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராகிறது, அதுவும் வந்து எந்த போராட்டமும் பண்ண மாட்டீங்க, உள்ளாட்சி தேர்தலாம் நீங்கள் நிற்க மாட்டீங்க, எம்பி எலெக்ஷன்லாம் நிற்க மாட்டீங்க, பொதுக்கடீர்னு முதலமைச்சராக தான் நீங்கள் ஆவீங்க அப்படின்லாம் நீங்கள் வேற சொல்லியிருக்கிறீங்க. அங்கே தான் என்னுடைய விமர்சனம் வருது. நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க, ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள். முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ஆனீங்க, எல்லாம் பண்ணீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நான் நல்லது செய்ய போகிறேன், நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த நல்லதுங்கிறது தீதும் நன்றும் பிறர் தர வர, 5 வளையாது 50 வளையாது அப்படின்னுலாம் பழமொழி இருக்குது. இப்போ நான் என்னுடைய வயசில், நான் சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வினவு தெரிந்த காலத்தில் ஏதோ ஒரு அரசியலை நான் பின்பற்றிட்டு இருக்கிறேன். இன்னும் கேட்டிங்கன்னா நான் பிழைக்கிற பொழப்பை விட்டுட்டு ஏதோ ஒரு அரசியலை என்னுடைய ஃபாலோவேர்ஸுக்கு அவ்வளோ ரிஸ்க்கு பேரில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிற எல்லாத்தையும் என்னுடைய ஃபாலோவேர்ஸ் ஃபேஸ்புக்கில் 300 ஏற்றுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, அப்படியே கடைபிடிக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நான் நினைக்கிறத ஒளிவு மறைவின்றி நான் பேசுகிறேன். அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் எத்தனை விஷயத்துக்கு பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று. இப்போ சென்னை மூழ்கி கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட அந்த புயல் வெள்ளத்தில், தானே புயலில் கடலூர் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த போது, அதற்கு பிறகு ஒரு புயலில் மக்கள் அடிபட்ட போது, என்னுடைய வசதிக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணேன் அந்த மக்களுடைய அந்த வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு. ஏதோ பண்ணன்னு வச்சிங்களேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. காவேரியில் தண்ணி வராதப்ப நீங்கள் என்ன பண்ணனீங்க? இப்போ வந்து நெடுவாசலில் மக்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் அந்த பெட்ரோல் கிணறுகள்லேருந்து வெளியேறின்ற அந்த விஷயத்தினால விவசாயம் போய் குடிக்க தண்ணியும் இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நீங்கள் குரல் கொடுப்பீங்களா? அதே மாதிரி வந்து காவேரி பிரச்சனையில் அதை விட்டுருங்க, முல்லை பெரியாரில் ஏதாவது குரல் கொடுப்பீங்களா? அந்த செஞ்சந்தனம் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 தமிழர்களை ஈவிரக்கமின்றி சுட்டு கொண்டது ஆந்திர அரசு, அதற்காக ஒரு கண்டனமாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை இந்த காவேரி பிரச்சனையினால பந்தெல்லாம் நடக்கின்ற போது எங்கள் ஊர்லேருந்து போன ஒரு சாதாரண, நீங்கள் வந்து கர்நாடகாவிலேருந்து ஒரு கண்டக்டராக வந்தீங்க, உங்களை நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகணும், இங்கேருந்து பொழப்பு தேடி டிரைவராக போன ஒரு வயசான ஆள், அவரை கூட்டு வச்சு அடித்து நிர்வாணமாக்கி நடு ரோட்டில் உட்கார வச்சாங்களே, ஒரே ஒரு
கருணை மனசோட ஒரு ஆன்மீக அரசியல்ல ஈடுபடுற நீங்க, அந்த ஆன்மீக குரலாக அந்த பெரியவரை ஏன்பா இப்படி பண்ணீங்க, தப்புப்பா, அவரும் மனுஷன் தானே, அவரும் இந்தியர் தானே, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ள கிடக்கையிலேருந்து வந்திருக்கா? அதெல்லாம் எதுவும் வரல. மக்கள் வந்து பண மதிப்பிழப்புல இருக்கும்போது மக்கள் பக்கம் இல்லாமல் மத்திய அரசின் பக்கமாக இருந்தீங்க. நீட்டு தேர்வில் அனிதாக்கள் மரணம் அடைந்த போது அனிதாக்கள் சார்பாக நீங்கள் இல்லாமல் மத்திய அரசின் சார்பாக இருந்தீங்க. தமிழ்நாட்டை நெருக்கடியில்லாக்கக்கூடிய பல திட்டங்கள் வந்தபோது தமிழ்நாட்டு மக்கள் சார்பு இல்லாமல் மத்திய அரசோட நீங்கள் இருந்தீங்க. தமிழ்நாட்டில் தமிழ்மொழி ஆதிக்கம் குறைக்கப்பட்டு தமிழ்மொழி அழிக்கக்கூடிய விஷயங்களாக மத்திய அரசு நடந்து கொண்டிருந்த போது மத்திய அரசுக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தீங்க, தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் இல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் என்ன என்ன உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது பாருங்களேன். இப்போ எனக்கே வந்து அரசியலில் நிறைய நண்பர்கள் கூப்பிட்றாங்க, இருந்தாலும் வந்து அந்த தகுதி எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுட்ருக்கிறேன். ஒரு பொதுவான மனுஷனாக இருக்கணும். நாங்கள் வந்து சாதி பார்க்கறது இல்லைங்க. இப்போ எங்கள் நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 2% குறைவாக இருக்கிற மக்களுடைய பிரதிநிதிகள் தான் இதுவரைக்கும் நாங்கள் முதலமைச்சராகவே உட்கார வச்சு அழகு பார்த்துருக்குறோம். அமைச்சர்கள்ட்ட நாங்கள் சாதி பார்க்கறதில்ல. அதிகபட்சம் எங்களுடைய சாதி கல்யாணத்தில் பொண்ணு பார்க்கறதில்ல, பொண்ணு கொடுக்கறதில்ல வேணா இருந்திருக்கலாம். எங்களுடைய ஆன்மீகம்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு முனியாண்டிக்கிட்ட போயிட்டு ஒரு நாள் கெடா வெட்டுறதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கம் நாகூர் தர்காவுக்கும் போவோம், அந்த பக்கம் வேளாங்கண்ணிக்கு போவோம், இந்த பக்கம் மாரியாத்தா கோயிலுக்கும் கூழ் ஊத்துனாங்கன்னா அந்த கூழையும் குடிச்சிட்டு வரும். அவ்வளோதான் எங்களுடைய ஆன்மீகம். எங்களுக்கு சாதி இல்லை, ஆன்மீகம் இல்லை, இவர்கள் தான் தமிழர்கள். அப்போ இவ்வளோ வெள்ளந்தியான ஒரு சமூகத்தை நீங்க இவ்வளவு தைரியம் எப்படிங்க ரஜினி சார் உங்களுக்கு வந்துச்சு? சரி ஓகே, வந்ததே வந்தீங்க. 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த வயசுல நீங்க எந்த சிஸ்டத்தை என்னத்தை பண்ண போறீங்க? அதனால தயவுசெய்து நீங்க வெளியில இருங்க, எட்ட நில்லுங்க. ஒரு வேண்டுகோள், நீங்க உண்மையிலே நீங்க வந்து இந்த மக்களை ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் அப்படின்னு இரவு பகல் உங்களுக்கு தூக்கமே வரல, பேசாம இருக்கிறீங்க. இந்த சிஸ்டத்தை எப்படியாவது சரி செஞ்சே தீர்வேன் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கன்னா உடனே ஒண்ணு செய்யுங்க, உங்களால் முடியும். அடுத்த சொர்க்கம் அப்படின்னு இருந்தால் அந்த சொர்க்கம். நீங்கள் இது வரைக்கும் வந்து ஜெயிலுக்கு போனதில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட 15 நாள் ஜெயிலில் இருந்திருக்கிறேன், மக்கள் பிரச்சனைக்காக இருந்திருக்கிறேன், இது வரைக்கும் போராட்டத்தில் கலந்துருக்கிறேன், 7 முறை சிறை சென்றிருக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மக்களுக்காக சிறை போயிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு முறை கைது செஞ்சுருக்காங்க ஹைதராபாத்தில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பற்றி அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. வாலிப வயசில் ஏதோ நடந்திருக்கும், அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். இப்போ நான் கேட்கறது, உண்மையிலே உங்களுக்கு இந்த மக்கள் மேலே அன்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ஆசை இருக்கிறது, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு உங்கள் மனசு உள்ளேருந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனே ஒன்று செய்யுங்க. தயவுசெய்து நீங்கள் பெரியார் செஞ்ச பாதையை, பெரியார் பாதையை கைப்பிடிங்க. பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 முறை முதலமைச்சர் நாற்காலி அவர்கிட்டே வந்தது, அப்பயும் கூட அவர் தன் பதவி ஏற்காமல் நான் அந்த பதவிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து தான் போராடினாங்க. அதே மாதிரி ராஜ் தாக்கரே அவர்கள் மகாராஷ்டிராவில் அது வரைக்கும் எம்எல்ஏவோ மந்திரியோ இல்லை, உங்களுடைய குலகுரு, அவர் கூட ஆட்சியில் அமரலை, அவரும் வந்து எட்ட நின்று ஆட்சியாளர்களை ஆட்சியில் வெளியில இருந்து தான் கவனிச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை என்னன்னா தயவுசெய்து ஒரு சத்தியம் பண்ணுங்க, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா அந்த சத்தியம்னா நான் வந்து இனி அந்த எம்எல்ஏவோ மந்திரியோ அமைச்சரோ நானும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ போக மாட்டேன் அப்படின்றது ஒரு சத்தியம் பண்ணுங்க. இதுவரைக்கும் தெரிந்தா தெரியாமல தமிழ்நாட்டிற்கு விரோதமாக துரோகமாக ஏதாவது செஞ்சிருந்தேன்னா, காவிரி பிரச்சனையில் கருத்து சொல்லியிருந்தேன்னா, காவிரிக்கு துரோகம் இழைத்திருந்தேன்னா, இனி என்னுடைய மனப்பூர்வமாக இந்த மக்களுக்காகவே வாழ்வேன், மக்களுக்காகவே சாவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2வது சத்தியம் பண்ணி கொடுங்க. 3வது விஷயம், அந்த வயசானவர்கள் ஒரு 55 வயதுக்கு மேற்பட்ட எவருக்கும் எம்எல்ஏ பதவியோ மந்திரி பதவியோ அமைச்சர் பதவியோ என்னுடைய நாற்காலியில் இடம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுங்கள். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டேன், இளைஞர்கள் கையில் இந்த பொறுப்புகளை ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லுங்கள். 3வது விஷயம், இதெல்லாம் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஐயா சுதந்திர போராட்ட தியாகி நல்லக்கண்ணு அவர்கள், அவர்களை கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் அவங்க தான் மானிட்டரிங் பண்ணுவாங்க. நான் சிஸ்டத்தை மட்டும் நான் வெளியிலேருந்து பார்ப்பேன், அவங்க வந்து மானிட்டரிங் பாங்க, அவங்க தலைமையின் கீழே இளைஞர்கள் செயல்படுவாங்க அப்படிங்கிற 3வது விஷயத்தை நீங்கள் சொல்லணும். 4வது விஷயம், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன், அது மத்திய அரசு துரோகம் செய்தாலும் மத்திய அரசு எதிர்த்து நின்னாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடுவேன் அப்படிங்கிற 3வது விஷயம் செய்யணும். ஆனால் இது எதுவுமே நடக்குமாங்கிற சமயம் வரும். ஏன்னா நீங்கள் சின்னம் வைக்கும் போதே தாமரையை கீழே வைக்கிறீங்க, மேலே தான் உங்களுடைய 2 விரல்கள் தூக்குது. 3வது வந்து பிஜேபியே பயப்படுது, தமிழ்நாட்டில் இந்த ஆன்மீகம் மதம் சார்ந்த அரசியலை செய்வதற்கு பிஜேபியே பயப்படுது. பட் நீங்கள் இவ்வளவு தைரியமாக துணிச்சலாக யார் ஸ்குரு கொடுக்குறாங்க தெரியல, ஆன்மீக அரசியலை முன்னெடுப்பேன்னு சொல்கிறீங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும்
சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய வழி வந்தவர்கள் நாங்கள். அதனால் இந்த ஆன்மீகம் வந்து எங்களுடைய ஆன்மீக பூஜையரோட நிறுத்திக்கிறோம் நாங்கள். இந்த அரசியலுக்கு தயவுசெய்து 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 இந்த ஆன்மீக அரசியல் இந்த போலித்தனமான இந்த வார்த்தைகளை வந்து வெளியில் கொண்டு வர வேண்டாம். சாமி கும்பிட்றது அவங்கவுங்களுடைய சுய நம்பிக்கையை சார்ந்தது. அல்லாவை கும்பிட்டாலும் கும்பிடட்டும், இயேசுவை கும்பிட்டாலும் கும்பிடட்டும், முனியாண்டி குப்புசாமி முனுசாமி இந்த சாமிகளை கும்பிட்டாலும் நாங்கள் கும்பிட்டுட்டு போகிறோம். அதனால் இந்த அரசியலை தயவுசெய்து, ஏன்னா உலகத்தில் ஆன்மீகத்தை அரசியலில் இழுத்த இல்லைன்னா மதங்களை அரசியலில் இழுத்த எந்த நாடும் நிம்மதியாக இருந்த சரித்திரம்ல வளர்ந்துதாவும் ஹிஸ்ட்ரி இல்லை. அதனால் அதை வேண்டாம். அதனால் இதெல்லாம் செய்வீர்களே, ஆனால் இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னா நீங்களும் அரசியலுக்கு வரதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ரெண்டாவது உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தமிழ்நாடு இந்த நிலைமையில் இருக்கு. நீங்கள் ஏதோ சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைன்றீங்க, ஆனால் பாருங்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுக்கு இந்த நீங்கள் கெட்டுப்போன சிஸ்டம்னு சொல்கிற இந்த சிஸ்டம் தான் காரணமாக இருந்திருக்கு. நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள், தமிழன் புத்தி இல்லை, தமிழுக்கு அறிவு இல்லை, தமிழனுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லுங்கள், சொல்லி தான் பாருங்களேன். ஆனால் சிஸ்டம் சரியில்லைன்றீங்க, என்னத்தை சிஸ்டம் சரியில்லைன்றீங்க, இந்த தமிழனுடைய ஆட்சி சரியில்லைன்றீங்க. ஆனால் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த தத்துவத்தை இந்த விஷயத்தை வந்து இந்தியாவில் எந்த ஆட்சியும் நான் அடிச்சு நொறுக்கலைங்க. இன்னொன்று சொல்கிறேன் மிஸ்டர் ரஜினிகாந்த், தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிக